சீமானியம் பணம் போட்டாருன்னா விஜயலட்சுமி கேக்குறாங்கல்ல, தொடர்ச்சியா பேசுறாங்க, தொடர்ச்சியா பேசி பணம் கேக்குறாங்க. சரி, ஒரு பெண்ணு வந்து நம்ம மேல புகார் கொடுத்தாலும் பரவாயில்ல, நம்மளை அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல, ஒரு பரிதாபப்பட்ட பெண் வந்து இறந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சரி ஏதாவது செஞ்சு கொடுக்கப்பான்னு சொல்லி, இது உங்களை மாதிரியான ஊடகங்களில் போடுறதுக்கான தலைப்பு செய்தியாகவும் பிரேக்கிங் நியூஸாகவும் யூடியூப்ல வந்து போடக்கூடிய ஒரு ட்ரெண்டிங்காக மாறக்கூடிய, இது வழக்காகவும் நீதிமன்றத்துக்கு போனோம், எங்களுடைய வழக்கறிஞர் இருக்காங்க, ஒரு நொடியில் அந்த வழக்கை அடிச்சு கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா அவங்க எத்தனை பேரோட பழகிருப்பாங்க, 12 வருஷம் கழிச்சு மருத்துவ பூஜை எத்தனை பேரோட பழகிருப்பாங்க, யார் அவங்களை இது பண்ணாங்கன்னு கேள்வி இருக்குல்ல. உதயநிதி அவர்களே வந்து நான் சனாதனத்தை பத்தி எங்க பேசுனேன், சனாதன ஒழிப்பு தானே பேசுனேன் சொல்லி அவரே பின்வாங்கிட்டாரு. சனாதனம்னு அவங்க பேசல, அவங்க நேரா போயிட்டு மோடிக்கிட்ட சமாதானம் அடைச்சிட்டாங்க. இனிமேல் சனாதனத்தை பத்தி அவங்க பேசுவாங்க. சீமான் திமுக பயந்துக்காரா இல்ல வந்து என்ன பண்றாருன்னு தெரியும். அடுத்த டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு 10 கூட்டம் இருக்கு, அந்த 10 கூட்டத்துல பேசுவார். ஒரு பரிதாபப்பட்ட பெண் வந்து இறந்து போயிடக்கூடாதுன்னு செஞ்சு கொடுக்கப்பான்னு சொல்லி செல்லும் வந்து அண்ணன் சீமானுடைய ஓட்டுநர் இருந்தவர் 2010 காலகட்டத்தில், அவர் மூலமா செஞ்சு கொடுக்காங்க. ஒரு 3 லட்சம் ரூபாய் பணத்தை போட்டிருக்காங்க, அந்த பணத்தை போடுறதுக்கு ஒவ்வொரு மாதமும் ஆடியோ. இது வந்து திராவிட இயக்கத்துடைய வழக்கறிஞர் விஜயலட்சுமி கிட்ட பேசுற ஆடியோ. திராவிட இயக்கத்துடைய வழக்கறிஞர் இது விஜயலட்சுமி கிட்ட பேசணும், என்ன சொல்றோம் பாருங்க. உங்களுக்கு இந்த ஆடியோ எல்லாமே தர்றேன். இந்த ஆடியோல என்ன சொல்றாங்கன்னா, சீமான் அவர்கள் மீது புகாரோட கொடுக்க நான் விரும்பல, எனக்கு வந்து எனக்கு அதெல்லாம் வேண்டாம்ப்பா, அதனால அந்த புகாரை வந்து நீங்க அந்த எஃப்ஐஆர் எடுக்க முடியலன்னு சொல்றாங்க. சீமான் தரப்பு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இந்த வழக்கு கொடுத்தாலும் நிக்காது, அதனால நான் புகார் கொடுக்க விரும்பலன்னு விஜயலட்சுமி சொல்லும்போது அந்த திராவிட இயக்கத்துடைய வழக்கறிஞர் ஒரு பேர் எனக்கு தெரியல, அந்த ஆடியோ வந்துச்சு. அவர் சொல்றாரு, இல்லம்மா ஆட்சி நம்ம பக்கம் தான் இருக்கு, திமுக நமக்கு சப்போர்ட்டா இருக்கு, சீமானால ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க புகார் கொடுக்க வாங்கன்னு சொல்லி வம்படியா கூட்டு வந்து வெளிப்படையா நான் சொல்றேன், இதுக்கு பின்னணியில சுவீரபாண்டி நிச்சயமா இருக்காரு, நிச்சயமா இருக்காரு. அப்புறம் அதர்மம் யூடியூப் சேனல், அந்த யூடியூப் சேனல், இவங்க எல்லாம் இணைச்சுக்கிட்டு தான் திமுக கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக இதை செய்யறாங்க. திமுகவை இதை ரசித்துக் கொண்டு இதை அனுபவிக்குது. சீமான் தொடர்ச்சியாக வந்து பெண்களுக்கு வந்து கொடுக்குற இடஒதுக்கீடு என்பது பெண்கள் மத்தியில பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த பெண்கள் மத்தியில சீமானுக்கு நற்பெயரை கேவலப்படுத்தணும் பாத்தீங்களா, இப்படிப்பட்ட நபர் அப்படின்னு காட்டுவதற்காக மட்டுமே இது பயன்பெறும். ஒழிய இது உங்களை மாதிரியான ஊடகங்களில் போடுறதுக்கான தலைப்பு செய்தியாகவும் பிரேக்கிங் நியூஸாகவும் யூடியூப்ல வந்து போடக்கூடிய ஒரு ட்ரெண்டிங்காக மாறக்கூடிய, இது வழக்காகவும் நீதிமன்றத்துக்கு போனோம், எங்களுடைய வழக்கறிஞர் இருக்காங்க, ஒரு நொடியில் அந்த வழக்கை அடிச்சு கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா இது ஒரு பெண் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டாலோ கற்பழிக்கப்பட்டாலோ ஒரு ஆண்டுக்குள்ள புகார் பண்ணணும், அப்படியே அது நடந்திருந்தாலும் 12 வருஷம் கழிச்சு மருத்துவ பரிசோதனை, அவங்க எத்தனை பேரோட பழகிருப்பாங்க, 12 வருஷம் கழிச்சு மருத்துவ பூஜை எத்தனை பேரோட பழகிருப்பாங்க, யார் அவங்களை இது பண்ணாங்கன்னு கேள்வி இருக்குல்ல. அப்போ ஒரு பெண்ணுமே இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அவதூறுக்காக மட்டுமே பயன்படுற வழக்கு. தேர்தல் நாங்க பரபரப்பா இருக்கிறோம், நாம் தொகுதி அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது அப்படிங்கறதுனாலதான் பயந்து போய் ஒரு 7 பேரை ஏமாற்றி பெண்ணை கூட்டு வந்து எங்க அண்ணனை விமர்சிக்க பாக்குறாங்க. அது ஒருபோதும் நடக்காது.